What? Are you sure? Anna, enga poringa? Emergency trip, I have to go. But Anna, enikku raksha bandhan. Na enna unga kaiyila rocket kuda kattala. Idhu na avoid panna mudiyadha vela Prinko. Shiva, appadi enna vela? Romba mukkiyamaana job, I have to go. Adhu avan family vida mukkiyama? Prinko oda sandoshatha vida mukkiyama enna? Yes, mukkiyam da. Okay guys, next. இப்பதான் வரப்போகுது டேஷிங் ஓபராயோட என்ட்ரி. ரூத்ரா 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 கோ. பிரிங்கு, இவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்ல, நான் வந்தாகணுமா? ஆமா அண்ணா, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. குட் லக். பின்னுங்க. உனக்காக பண்றேன் பிரிங்கு. என் பேரு டம்பிள் ஓபராய். ஓம், ஒரு பெப் இருக்கணும். லாஜிக் ஹே யூ, நான் தான் ருத்ரா சிங் ஓபராய், த பிளே பாய். யா யா யா. பேலா இங்க எதுக்கு வந்தா? ஹாய். ஓம் அண்ணா, ருத்ரா அண்ணா மாதிரி பேசுங்களே. ஓகே சுமு, இங்க பாரு, இன்னைக்கு என் மேல தண்ணிய வீசாத, இல்லைன்னா நான் நான் அழுதுருவேன். ட்ரை பேபி, நீங்க பின்னிட்டீங்க லாங் ஹேர் அண்ணா. ஒரு கவிதை சொல்லவா? ஓகே. இது என்ன மொழி? இல்ல, தொண்டையை கிளியர் பண்ணிட்டேன். ஓ ஓகே. காதலினும் பாதகிலே ராஜகுமாரன் நான், காதலினும் பாதகிலே ராஜகுமாரன் நான், நான் உன்னவன் அப்படின்னு எழுதி எல்லாருக்கும் அனுப்புறவன், கேர்ள்ஸ் எல்லாருக்கும் அனுப்புறவன், எல்லாருக்கும் சென்ட் பண்றவன். Thank you. Oh manna, Rudra anna eppadi girls oda manasula ella idam pidikkiraru? Senji kaatringla? Yeah. Adha senji kaatunga. All right. Na ye manasaye unakku kudukka virumbra. Enakku indha maadhiri cheap gifts ella venda. Ana unakkaga na indha ulagathoda edge varaikkum kuda poga ready. அப்படின்னா அந்த கார்னர்லயே தங்கிடு, திரும்பி மட்டும் வந்துடாத. நான் பேசுற எந்த கேர்ளும் எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ ரெஸ்லிங் பண்ணதா லைக் சுமோ? ஓம்கார் எவ்வளவு ஸ்வீட் பாய் இல்ல, பட் இவ்வளவு ஸ்வீட்டான பையன் உங்ககிட்ட மட்டும் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறாரு? அதை தான் தெரிஞ்சுக்க போறேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கும் உன்கிட்ட நிறைய பேசணும். ஓம், ஆக்சுவலி எனக்கு ரிதிமா, ஹலோ, கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க, ஃபங்க்ஷன் நடக்குது, ஜாயின் பண்ணிக்கோ, வா வா.
ஹாய் பேலா. ஹாய். இங்க எப்படி வந்து இங்க இத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் ரிதிமா முன்னாடி இவ என்ன பேலான்னு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டா சாப்டர் க்ளோஸ் ஆயிடுமே. இதாவது யோசிஷானா I'm sorry. என்னால தான் உங்க Dress spoil ஆயிடுச்சு. It's all right. நீ இங்க இரு, நான் Dress மாத்திட்டு வரேன். உன்ன நான் ரிதிமா கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். Okay. I'll be back. Thank you. Very very much. தப்புச்சே. Next. Shiva no. சிவா அண்ணா எங்க போனாரு? சிவா எங்க போனா? அனிகா பில்லுவ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாமா. அந்த போன கண்ணு நான் கூப்பிடணுமா? போ பில். வலி நமக்கு பழகி போயிடுச்சுன்னா அதுவே அந்த வலிக்கு மருந்து ஆயிடும். ரியலி? ஆ நோ. முதல்ல என் கண்ணில் அந்த ஒரு சோகத்தை கொண்டு வரணும். என்னோ சொல்லுவாங்களே தொலைஞ்சு போன மாதிரி அந்த லுக்கை கொண்டு வர நான் ட்ரை பண்ணணும். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். வண்ணங்களும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் கிடைச்சது நேத்து காலையில. வண்ணங்களும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் கிடைச்சது நேத்து காலையில. வண்ணங்களும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் அதை வச்சு என்ன சாப்பிடவா முடியும்? இந்த மாதிரி எமோஷனலா பேசுறது எப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. திஸ் இஸ் டஃப். எப்படிதான் இந்த பிலாசபிலாம் அவன் பேசுறானோ? ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டு திஸ் ஹோம். இருந்தாலும் பெங்குக்காக ஒரு பாட்டு வேணா நான் பாடுறேன். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு. நீ இங்க என்ன பண்ற? உங்களுக்கு ஸ்வரத்துக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க அபஸ்வரத்துக்கு அடையாளம். நீ இங்க என்ன பண்ற? கெட் அவுட். ஆக்சுவலி நீங்க டயலாக் பேசுறீங்க, ஏன்னா பாட்டு உங்களுக்கு சுத்தமா சூட் ஆகல. ஓம்கார் சார், I'm sorry. தெரியாம நான். That's all right. நீங்க எனக்கு ரிதிமாவை இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். நீங்க? Yeah. நான் இப்போதான் அவங்களை மீட் பண்ணிட்டு வரேன். அறிமுகம் முடிஞ்சிருச்சுனா குட். தேங்க்ஸ். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ட்ரெஸ்ஸுக்காக இல்லை, அது ரிதிமாவுக்கு நான் இந்த மாதிரி உங்களை அடிக்கடி மீட் பண்ணுறது பிடிக்கலன்னு தோணுது. உங்களை மாதிரி பாய் ஃப்ரெண்டை எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க தானே? பட் என்னால் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்திருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. ரிதிமா சொன்னது அப்படி இருந்துச்சா? நான் பேசிட்டு வரேன். ப்ளீஸ் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. ஐ மீன் என்னால் உங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் ஏற்பட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை அவங்க சந்தேகப்படுறதுனால உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு வந்தேன். நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ தப்பு எதுவும் பண்ணல. ஓம் கிட்ட பேசுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். மாலா எங்க போனான்னு தெரியலையே. என் வீட்ல இருந்து போன். நான் உடனே கிளம்பணும். ஓகே, பை பை. நான் அவசரமா கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துருச்சு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்தேன், பட் சாரி முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ஓகே ஓகே.
நம்ம சிந்தனை ரொம்ப தீவிரமாயிட்டா எந்த மனிதனோ சிந்தனைகள் தீவிரமாயிட்டா. ஹலோ, வாட் ஆர் யூ ஷூர்? ஓம், உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். வி நீட் டு டாக். பேலா அந்த மாதிரி எதுவும்? ஓ காட், ஓம் திரும்பவும் பேலாவா? ஐ கான்ட் பிலீவ் திஸ். நம்ம ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு ஓம். இந்த 3 இயர்ஸ்ல உன்னை கமிட் ஆக சொல்லி இது வரைக்கும் நான் உன்னை பிரஷர் பண்ணதே இல்ல. பட் இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும். நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்ன ஓம்? உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிக்கும் போது அதுல நானும் இருக்கேனா? ரிதிமா, நமக்கு நடுவுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ அமைதியா உட்காந்து பொறுமையா பேசிதான் தீர்த்துக்கணும். எனக்கு வீட்டுல ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்க, இப்ப பேச முடியாது. எனக்கு வேண்டிய பதில் எஸ் இல்ல நோ மட்டும்தான் ஓம். ஜஸ்ட் ஒன் செகண்ட் தான் ரிதிமா. இது வரைக்கும் இத பத்தி நாம பேசினதே இல்ல. பதில் சின்னதா இருக்கலாம், பட் டிசிஷன் ரொம்ப பெருசு. எனக்கு யோசிக்க டைம் வேணும். டைம் தேவைப்படும் தான், ஏன்னா பேலா வேற இருக்கால. ரிதிமா, நீ இது வரைக்கும் என் மேல சந்தேகப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டதே இல்ல. இனிமேலும் அப்படி நடக்காது. சோ ப்ளீஸ், பேலாவ வச்சு சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்த. நமக்கு நடுவுல பேலாவ கொண்டு வந்து எனக்கு நீ தான் துரோகம் பண்ற. வாட்? நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு நீ சந்தேகப்படுறியா ரிதிமா? நான் வாழ்க்கையில உறவ அவ்வளவுதான் மதிக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் அவ்வளவு மோசமானவனா? என்ன வேற என்ன நினைக்க சொல்றவோ? இத நம்பவே முடியல. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப என்கிட்ட டைம் இல்ல. சோ இந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிடு. நான் நினைச்சது சரிதான், நீ தப்பு பண்ற. டாபிக்கை க்ளோஸ் பண்ணணுமா? ஈஸியா சொல்லிட்டான். ஃபைனலி பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. அண்ணா எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு எமர்ஜென்சி பிரேக்கோ கிளம்பணும். பட் அண்ணா, இன்னைக்கு ராக்கி ராக்கி அன்னைக்கு என்ன தனியா விட்டுட்டு நீங்க எங்கயும் போக மாட்டீங்களே. இன்னைக்கு நான் இன்னும் உங்களுக்கு ராக்கி வேற கட்டல. ரொம்ப முக்கியமான ஜாப் பிரேக்கோ. ஐ ஹேவ் டு கோ. அண்ணா ப்ளீஸ், நான் கிளம்பி ஆகணும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சிவா, அப்படி என்ன வேலை? டாட் ரொம்ப முக்கியமான வேலை. ஐ ஹேவ் டு கோ. தள்ளி போட முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான டீல் சிவா? அதானே, ஜாலியா இருக்கும்போது ஏன் கிளம்பணும்? லைஃப்ல எப்பவுமே ஜாலியா இருக்க முடியாது ருத்ரா. ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஃபேமிலியை விட முக்கியமா? பிரிங்கோட சந்தோஷத்தை விட முக்கியமா என்ன? ஆமா, முக்கியம்தான். பிரிங்கு அழாதடா கண்ணா, நல்ல நல்லா அழக்கூடாது. பாட்டி, இன்னும் நான் சிவானாவுக்கு ராக்கி கூட கட்டல. கொஞ்ச நேரம் இருந்திருந்தாருனா கையில ராக்கி கட்டி இருப்பேன். அழாதடா. எஸ்எஸ்ஓக்கு இவ்வளவு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு, ஆனா அவருக்கு அக்கறையே இல்ல. அவர் ஏ மேல எவ்வளவுதான் எரிஞ்சு விழுந்தாலும் தன்னோட ஃபேமிலி மேல அவருக்கு பாசம் அதிகமா இருக்கும் நினைச்சேன். அழாதடா. ஆனா இன்னைக்கு எல்லாரோட மனசையும் உடைச்சிட்டு போறாரு. பிரிங்கு, இதுக்கெல்லாம் அழக்கூடாது. சிவா திரும்பி வரட்டும், அவனை நான் எப்படி திட்டுறேன்னு பாரு. ஸ்மைல் பண்ணு பிரிங்கு. சரிடா. சரி, ஒரு விஷயம் உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதை என் கையாலே செஞ்சிருக்கேன். ராக்கி கட்டினதுக்கப்புறம் கொடுக்கலான் இருந்தேன், இப்பவே தந்துடுறேன். ஓகே சரி, எடுத்துட்டு வரேன். கிஃப்ட்? நான் கிஃப்ட் வாங்க மறந்துட்டேனே. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
காதலா காதலா தொடர்கிறது. சார், நாங்க போலீஸை ஸ்டாப் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா வாரண்டோட வந்திருக்காங்க. மிஸ்டர் ஓபராய், நீங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன்னு எனக்கு தெரியும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்கு, தெரிஞ்சுதான் வந்தோம். வந்த இன்ஃபர்மேஷன் அப்படி, ஆர்டிஸ்டோரியாங்கிற பேர்ல உங்க பிரதர் ஓம்கார் சிங் ஓபராய் சிலைகளை கடத்துறதா தகவல் வந்திருக்கு. அடையாளம் தெரியாத ஒருத்தர் போன் பண்ணி உங்க பிரதர் ஒரு பழங்கால விநாயகர் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த போறதா சொல்லியிருக்காங்க. வாட் நான்சென்ஸ்! அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஓபராய் ஃபேமிலி மேல குற்ற சுமத்தினா நம்பிடுவீங்களா? ஒரு அனானிமஸ் காலர் சொன்னதை நீங்க நம்புறீங்க, பட் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஓகே, நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். சார், இது என்னன்னு பாருங்க. ருத்ரா மாதிரியே விக் வச்சதால தலையெல்லாம் வலிக்குது. இது யாரு? நீங்க எங்க என்ன செய்றீங்க? அது என்னது? ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்லப்பா. எப்படி தைரியம் வந்துச்சு? உன்னை யார் உள்ள அனுமதிச்சது? நான் தான், நான் தான், நான் தான். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. பல வருஷங்கள் முன்ன எனக்கு திருட்டு பட்டம் கட்டினாங்க. இன்னைக்கு என்னோட மருமக ஓம்காராவுக்கும் அதுதான் நடக்க போகுது. கடத்தல் குற்றம் சுமத்தப்பட்டு ஓபராய் குடும்பத்துல அத்தனை பேர் கண்ணு முன்னாடியும் இவன் கைதாக போறான். என்ன இது? ராக்கி கயிறுப்பா, கொஞ்சம் பலமா இழுத்தா கூட அருந்துடும். எனக்கும் என்னோட பிறந்த வீட்டுக்கும் இருக்கிற உறவு மாதிரி. ஓம், இன்னைக்கு ரக்ஷாபந்தன்கிறதால நான் என்னோட அண்ணன்களுக்கு ராக்கி கட்டணும்னு தான் வந்தேன். ஆனா நான் தான் உள்ள நுழைய முடியாதே. அதனால இந்த டப்பாவை இங்க வச்சுட்டு போனா இத பாக்குற யாராவது என் அண்ணன்க கிட்ட இதை தந்துருவாங்கன்னு நினைச்சேன். கமிஷனர் சார், பிரிங்கு இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு பிரிங்கு, என்ன கொஞ்சம் பாரு, என்ன பாரு. எதுக்காக இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அதுவும் சிவா கிளம்பினதுக்கா? அவன் ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்க்காக போறேன்னு தானே சொன்னா? இப்ப வந்துருமா? நீ ஒண்ணு செய், நீ ருத்ராவுக்கும் ஓம்க்கும் ராக்கி கட்டு, சரியா? பாரு,
ருத்ரா ஒரு பக்கம் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வருத்தத்தோட உட்கார்ந்திருக்கான். பட் இது வரைக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் முதல்ல சிவா அண்ணாக்கு தானே ராக்கெட் கட்டுவேன். சோ வாட் மேட்டர்ஸ், இந்த தடவை மாத்திரு. இத பாரு, மூத்தவன் இந்த வருஷம் இல்ல, இளையவன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல ருத்ராவுக்கு கட்டு. ஓகே, அதோட சிவா உன்னை எப்படி அழ வச்சிருக்கான், அவன் வந்ததும் வட்டியும் முதலமா வசூல் பண்ணிக்க. ராக்கி அன்னைக்கு தங்கி எப்படி அழவிடுவாங்களா என்ன? இன்னைக்கு எந்த சகோதரனும் தன் சகோதரிய அழவிட மாட்டான். நானும் அந்த நம்பிக்கையோடு தான் என் அண்ணன்களை பார்க்க வந்தேன். ரூப், என்ன தைரியத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? உன்னை யார் உள்ள அனுமதிச்சது? நான் தான். அண்ணா, உங்களுக்கு ராக்கி கிட்ட தான் வந்தேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவ்ளோ கோவப்படுற அளவு இவங்க என்ன சொல்லிட்டாங்க? பல வருஷங்களுக்கு முன்ன இவ வீட்டிலேயே திருடிட்டா, அப்படியே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். போன தடவை இவ வீட்டுக்கு திரும்பினப்ப திரும்பவும் அதே வேலையை செஞ்சா. அந்த திருட்டுக்கான பழிய ஓ அம்மா மேல சுமத்தினா. இங்க உங்களை கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு தான். உடனே நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நல்லது. வந்துட்டாங்கன்னா ராக்கி காட்டட்டுமே. இங்க நடக்கிறது பிசினஸ் டீல் இல்ல, உறவு பிரச்சனை. இன்னைக்கு என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன். நீ உன் பிசினஸ் டீலுக்காக உன் ஃபேமிலியை கூட கைவிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை.